வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஃபாரஸ்கோ இப்போ குரு பயிற்சி பலனை மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கரெக்டாக ஒன் இயர்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன் நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா குரு பயிற்சியில் இப்போ கன்னியாசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு ஆனால் மாத பலனை அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன் குருங்கிறது அவுட் ஆஃப் நைனில் ஒரே ஒரு பிளானெட்டு ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை ஏன் சந்திரனுடைய பயிற்சியை பற்றி பேசலை ஏன் செவ்வாயுடைய பெயர் பற்றி பேசல ஏன் சுக்ரனுக்கு பேசல அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க ட்ரான்ஸிட் ஆகிடுவாங்க இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி சுக்ரன்னா மந்த்லி செவ்வாய் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு சந்திரன் ரெண்டே கால நாள் ஒரு ராசியாக கடந்துடுவார் சனி தான் ரெண்டரை வருஷம் தான் சனி சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசுவோம் ராகுக்கு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம் குரு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் பிளானட் அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சுருவார் இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார் தான் குரு பேயர்ச்சி குரு பேயர்ச்சின்னு சொல்லிகிட்டே இருக்குது இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா மே மந்த்துக்கும் மந்த்லி ட்ரான்ஸ்லேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லி மே மந்த் குரு பேச்சு நடக்குது அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும் ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி ட்ரான்ஸ்லேட்டில் சில பர்டிகுலர் ப்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம் இந்த கிளாரிட்டி தான் ஸோ மந்த்லி ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால் அது நைன் பிளானெட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன் அந்த ஒன்பது கோல்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது அந்த இடத்துல குரு மட்டும் நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சு இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட் அதாவது அது எனர்ஜியாக இருந்தால் அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும் ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும் பட் குரு மட்டும் என்ன பண்ணுன்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணணும் இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது ஸோ நான் எதுலையுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை தெளிவாக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிய புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு சிங்கிள் பிளானடோடைய ட்ரான்சிட் ப்ரடிக்ஷன் மந்த்லி ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடையோ காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரொடிக்ஷன் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணுவோம் எப்படி ட்ரை பண்ணுறேன்னா முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு அதுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பண்ணுவோம் உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பலனை தரப்போகுது அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன் ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன் லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன் ப்ளஸ் உங்கள் பர்த் சாட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம் செல்ஃபாக வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை க்ளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும் குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா அஸ்வினி மகம் மூலம் அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு என்ன பண்ணும் சுக்கரனுடைய நட்சத்திரம் என்ன பரணி பூரம் பூராணம் அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாத்தி சதயம் அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக அந்த குரு எப்படி பலன் கொடுக்க போகுது உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பழனி எப்படி மேட்ச் ஆகுறது நீங்கள் டீட்டிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க அதை பார்ப்போம் இப்போ நட்சத்திரங்களுடைய லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா பரணி இருக்குது பூரம் இருக்குது பூராடம் இப்போ இந்த மூணு நட்சத்திரங்களுமே அதே மேஷ ராசி இந்த பக்கம் சிம்ம ராசி அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த மூணு நட்சத்திரமே இந்த மூணு ராசியில் தான் வருது இப்போ குரு பயிற்சி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மேஷமுக்கு செகண்ட் ஹவுஸில் சிம்மமுக்கு டென்த் ஹவுஸில் தனுசுக்கு வந்து சிக்ஸ் ஹவுஸில் இதில் வந்து மேஷம் தான் நம்பர் ஒனில் வருது சிம்மம் வந்து நம்பர் டூ பொசிஷனை பிடிக்குது தனுசு வந்து நம்பர் த்ரீ இந்த நட்சத்திரங்கள் வகையில் எடுத்துப்போம் இப்போ நீங்கள் வந்து பிறந்த நட்சத்திரம் எல்லாமே சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆனால் நடக்கிற பயிற்சி குரு பேச்சு பட் உங்கள் மூணு ராசிக்குமே குரு ஃபேவரான பிளானெட்டு இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எல்லாமே கலந்து தான் வரும் ப்ளஸ் மைனஸ்லாம் கலந்து தான் வரும் இப்போ என்ன புரிதல் அப்படின்னா குரு தசை உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் குரு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சாதகமாக கரெக்ட் ஆகும்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் பரணியில் பிறந்திருக்கீங்க இல்லை பூரம் இல்லை பூராடம்னா சுக்கர சுக்கரனுடைய திசைகள் மொத்தம் இருபது ஆண்டுகள் இப்போ இருபது ஆண்டுகளும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்குமா நடந்துருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னால் நீங்கள் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு வேளை நீங்கள் இருபது வருஷமோ இல்லை பதினேழு வருஷமோ பதினெட்டு வருஷமோ வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஒரு வேளை நீங்கள் பிறந்தது இரண்டாவது பாதமாக இருந்ததுன்னா பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் குரு இந்த சுக்கரதசையை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு மூன்றாவது பாதமாக இருந்தால் பத்து வருஷத்துக்குள்ளே நான்காவது பாதமாக இருந்தால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்போ பாதங்களை பொறுத்து அது பிரிஞ்சிரும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வருஷம் எடுத்துப்போம் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷமாக இருக்கலாம் நம்ம தோராயமாக பத்து ஆண்டுகள் பத்து வயசு வரைக்கும் நீங்கள் சுக்கர வாழ்ந்து முடிச்சிட்டிங்க பத்துலேருந்து பதினாறு சூரிய மகாதை பதினாறுலேருந்து இருபத்தி ஆறு சந்திர மகாதிசை இருபத்தி ஆறுலேருந்து அங்கேருந்து ஏழு வருஷம் செவ்வாய் தசை ஸோ இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து செவ்வாய் திசையில் வாழ்ந்திருப்பீங்க நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரங்களில் பிறந்திருந்தீங்கன்னா அடுத்து முப்பத்தி மூணுலேருந்து பதினெட்டு வருஷம் ராகு ஸோ உங்களுக்கு ரஃப்லி கேல்குலேட் பண்ணால் புரிஞ்சிடும் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு மகாதை ஐம்பத்தோரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அப்போலாம் அந்த ஒரு தோராயமாக ஐம்பது வயசுக்கு மேலே தான் இங்கே குருதேசியை சந்திக்கிற வாய்ப்பே இருக்குது இது கூட சப்ஜெக்டோ முன்னாடி இந்த சுக்கரதசை ஒரு வேலை பதினஞ்சு வருஷமாக இருந்ததுன்னா இன்னும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் முன்னாடி உள்ள சுக்கரதசை அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குருதசை இன்னும் அட்வான்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும் சரி இப்போ புரிதல் என்ன அப்போது நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க அப்போ ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அந்த குரு பயிற்சி வேலை செய்யுமா அப்படி கிடையாது ஐம்பது வயதை நீங்கள் கடந்தவராக கடந்தவராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த பரணிலேயோ இல்லை வந்து பூரம்லேயோ இல்லை பூராடத்துலையோ பிறந்திருந்தீங்கன்னா இந்த குருதசை நடக்கும் இப்போ தான் இந்த கு இந்த ஐம்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த குருதசை உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸில் இருந்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் அப்போவாது பலன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு கிளட்டி கொடுத்துட்றேன் உங்கள் ராசி குருவுக்கு சாதகமான ராசி ஆனால் உங்கள் லக்னம் அதே மாதிரி குருவுக்கு சாதகமான லக்னமா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் எப்படி வெரிஃபை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஆறு லக்னங்கள் எடுத்துங்க உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேஷம் இல்லை அப்படின்னா அடுத்தது கடக லக்னமாக உறுதிப்படுத்துங்க இல்லை சிம்ம லக்னமா எஸ் நான் சிம்ம லக்னம் தான் அப்படின்னா அதை ஒரு பக்கம் வச்சுங்க இல்லை கடக லக்னமாக கடகம் விருச்சிக லக்னமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இல்லைனா தனுசு லக்னம் குருவுடைய ராசியான தனுசு அதுலேயே லக்னமாகவும் கணிக்கப்பட்டிருக்கு தனுசு லக்னம் அப்படின்னா அப்போது உங்களுக்கு இந்த குருவுடைய திசையாக கனெக்ட் ஆகுது ஐம்பது ப்ளஸாக இருந்ததுன்னா நல்ல மேட்ச் ஆகும் மீன லக்னம் அப்போ நான் சொன்ன லக்னங்கள் ஆறு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களை பிறந்தாதான் குரு யோககாரனாக வரார் அப்போ யோககாரனான குரு நீங்கள் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கீங்க இந்த ஆறு லக்னத்தை சேர்ந்திருக்கீங்க இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏதோ ஒன்று பிறந்திருக்கீங்க அப்போ குரு திசை நடக்கும் இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஃபேவரான பொசனில் இருக்கா சரி ஃபேவரான பொசனில் இல்லாம கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அன்ஃபேவரான பொசிஷனில் இல்லாமல் இருக்கா அந்த அன்ஃபேவரபுள் பொசிஷன் தான் என்ன ஒருவேளை ஆறாம் இடம் இல்லை எட்டாம் இடம் இல்லை பன்னிரெண்டாம் இடம் இல்லை மூன்றாம் இடம் இந்த நான்கு இடத்துல இல்லாமல் மற்ற இடத்துல இருந்ததுன்னா அது ஓகே சில பேருக்கு என்ன நடக்கும்னா உதாரணத்துக்கு தனுசு லக்னமாக பிறந்திருப்பீங்க எட்டில் ஆனால் குரு இருக்கும் ஆனால் உச்சத்தில் இருக்கும் உச்சமாக இருந்தால் அந்த தோஷத்தை அது முறியடிச்சிரும் மீன்ஸ் எய்த் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சரியான பொசிஷன் இல்லைன்னு சொல்கிறோம் இருந்தாலும் உச்சமடையும் போது என்ன பண்ணுறோம் அந்த எட்டுக்கே அது வந்து சாதகமாக மாறிடுது அந்த மாதிரி விதிவிலக்குகள் உண்டு சரி அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஆறு லக்கணங்களை பிறந்து இந்த குருதசை நடக்குது அப்படின்னா இது எயிட்டி பர்சன்ட் இந்த ட்ரான்சிட்டோடைய பலனை உங்களுக்கு கொடுத்துரும் சப்போஸ் நீங்கள் இன்னொரு மீதி பேர்லாம் என்ன கேட்பீங்கன்னா நாங்கள்லாம் ஐம்பதுக்குள்ளே இருக்கோம் என் வயசு முப்பது என் வயசு இருபது நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் என்னோடய வயது முப்பது என்னோடய வயது முப்பத்தஞ்சு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறேன் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் படிப்புக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நல்ல மணி வேணும் எனக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது வேணும் இது வேணும் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு குரு தசையே இல்லையே நான் தான் ஃபிஃப்டி கிராஸ் பண்ணலையே நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியில் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டில் தான் இருக்கேன் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு ஐம்பதுக்கு மேலே தான் குரு வரப்போகுது பட் உங்களுக்கு ஐம்பதுக்குள்ளே மற்ற திசைகளில் குரு புத்தி இருக்கா புத்திநாதன் அந்த புத்தியை கனெக்ட் பண்ணுற குரு இருக்காரான்னு பார்க்கணும் எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு திசை என்பது ஒரு கால அது இருக்குது சுக்ரன்னா இருபது வருஷம் சூரியன்னா ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் செவ்வாய்னா ஏழு வருஷம் ராகுனா பதினெட்டு வருஷம் அதுக்குள்ளே ஒன்பது புத்தியாக நடக்கும் ஒன்பது புத்தின்னா உதாரணத்துக்கு ராகு ராகுதசை நடக்குதுன்னு வச்சுங்க ராகுதசையில் ராகு புத்தி நடக்கும் குரு புத்தி நடக்கும் சனி புத்தி நடக்கும் புதன் புத்தி நடக்கும் சுக்கர புத்தி நடக்கும் அப்போது அந்த ராகுதசையில் குரு புத்தி நடக்குதா அந்த சந்திர தசையில் குரு புத்தி இருக்கா ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த குரு புத்தி குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இல்லை ஏழு மாதம் இல்லைன்னா ஒருவேளை சந்திர தசையாக இருந்தால் ஒரு வருடம் ராகுதசையாக இருந்தால் ரெண்டரை வருஷம் பெரிய பெரிய பீரியட் ஆனால் குருவுடைய இந்த ட்ரான்சிட் ஒன் இயர் தான் இருக்குது அப்போது இந்த ஒன் இயர் குரு டிரான்சிட்டில் உங்களுக்கு குரு புத்தி நடக்கும்போது அந்த புத்தியுடைய கால அளவு உங்களை கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பலன் பளிக்கும் நான் சொன்ன லக்னங்கள்லாம் உட்பட்டு தான் இது கேல்குலேஷன் தான் நான் அழகாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும் மித்த ஆறு லக்னங்கள்லாம் பிறந்தால் யூஸ் இல்லையா பெருசாக அது யூஸ் இல்லை அது யோக லக்னங்கள் கிடையாது குருவுக்கு அது சாதகமான லக்னங்கள் கிடையாது சப்ஜெக்ட்டும் அதுக்கும் சில விதி இருக்குது அதெல்லாம் பார்த்தாதான் ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கிளாரிட்டியாக கொடுக்குறேன் அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா அப்போது குரு புக்தி நடக்கலை அப்படின்றவங்க இன்னும் அடுத்த கேள்வி கேட்பேன் எனக்கு குருதசையும் நடக்கலை குரு புத்தியும் நடக்கலை எனக்கு நடக்கிறது சனி புத்தி எனக்கு நடக்குது ராகு புத்தி என் வயசு வந்து ஐம்பதுக்குள்ளே தான் இருக்குது குருதசையும் கிடையாது எனக்கெல்லாம் இப்போ இந்த ட்ரான்சிட் யூஸே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அங்கேயும் ஒரு யூஸ் இருக்குது அது என்னென்னா ஒருவேளை உங்கள் பேர்த் சாட்டில் குரு நல்லா இருக்கிறார ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கோல்கள் அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும் சில இடத்துல அப்படியே குவிஞ்சு இருக்கும் மீன்ஸ் கன்ஜெக்ஷனாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் குரு நல்லா இருக்கார் அந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அவருடைய தன்மையெல்லாம் நல்லபடியாக கொடுத்துருவார் அவருடைய விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா படிப்பு ஒரு உயர்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் பொருளாதாரம் முன்னேற்றம் ஒரு அடையாளம் கௌரவம் மரியாதை ஒழுக்கம் இதெல்லாம் குரு கொடுப்பார் அப்போ ஒரு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை குரு நல்லா இருக்கார்னா அப்போ இந்த ட்ரான்ஸிட் என்ன பண்ணோன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அட்லீஸ்ட் இருபது பர்சன்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதுக்கு என்ன சக்தியோ அதை வந்து ஃபேவர் பண்ணும் சரி உடனே கேட்பீங்க மேஷத்துக்கு அப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே கரெக்டு தான் பட் ஆனால் சிம்மத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படி கிடையாது சிம்மத்துக்கு நல்லா இல்லைன்றது கிடையாது மேஷம் எண்பது சதவீதம் நல்லது செய்யுன்னா சிம்மத்துக்கு நாற்பது சதவீதம் செய்யும் இந்த பக்கம் தனுஷு எடுத்திங்கன்னா சேலஞ்சஸ் அப்போ அதை நம்ம நன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி போட்டுக்கலாம் ஏன்னாங்க ஒரே நாளும் பொழுதும் ஒரு சவாலாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரு சமாளிக்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் அப்படி நெகட்டிவாக அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கோர் குறைச்சிக்க வேண்டியது நீங்கள் எப்படி எந்த பர்செப்ஷனில் பொறுத்து பொறுத்துருக்கு பட் பொதுவாக ஒரு ட்ரான்சிட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுன்னா குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரான்சிட் நடக்கும்பொழுது அதோடய தசாபுத்தி நடக்குதான்னு உங்கள் நட்சத்திரத்தை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அந்த நட்சத்திரம் என்ன உங்கள் வயசு என்ன அதோடைய கால அளவில் தான் நீங்கள் என்ன பீரியடில் இருக்கிறீங்கன்றதை இன்ஃப்ளூன்ஸை கேல்கலேட் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு முறையும் வந்து ஹாரஸ்கோப் செல்ஃபாக உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை பாருங்கள் பாருங்கள்னு சொல்கிறேன் அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் தான் உங்களோட தசா புத்தி கேல்குலேட் ஆகும் அதை பொறுத்து தான் பலன்கள் மாறும் அதே மாதிரி பேர்ட் சார்டில் குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த பலனை கொடுப்பார் நான் ஏன் இதெல்லாம் நிறைய இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா ஒரு ஒரு நாட்டில் வந்து நூற்றி இருபது கோடி பேர் உதாரணத்துக்கு வச்சுப்போம் இந்தியா வந்து ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஒரு ஒன் டுவெண்ட்டின்னு உதார உதாரணத்துக்கு வச்சுப்போம் அப்போது ஒரு ராசிக்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பேர் இருக்கணும்னா பத்து கோடி பேர் வந்துடும் பன்னிரெண்டு ராசிக்கு நூற்றி இருபது கோடி இப்போ பத்து கோடி பேருக்கும் ஒரு டிரான்சன் வந்து ஃபுல்லாகவே பலனை கொடுத்தா எங்கேயோ போயிடுவோமே அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த தசை நடக்காது புத்தி நடக்காது அவங்களுக்கு குரு ஃபேவராக இருக்காது நீச்சமடைஞ்ச குருவாக இருக்கலாம் மறைஞ்ச குருவாக இருக்கலாம் ராகு கேதோட சேர்ந்த குருவாக இருக்கலாம் வீக்காக இருக்கலாம் டிகிரி வைஸ் ரொம்ப கம்மியான டிகிரியில் பொசிஷன் இருக்கலாம் நிறைய ஆஸ்பெக்டில் இருக்குது இதெல்லாம் புரிதலோடு இந்த டிரான்சிட்ட அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதோடைய பலனை எப்படி உங்களுக்கு பலிக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம் ஏன்னா எல்லாரும் குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேர்த் சாட்டில் யோகமாக இருந்ததுன்னா ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனால கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஒரு வேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும் அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை பேர்த் சார்ட்டை நீங்கள் க்ளியராக பாருங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அது யாரோட சேர்ந்துருக்கு என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது முதல்ல அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்பது கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் இருபது நிமிஷம் போகும் ஸோ இதை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும் உங்கள் ஜனகால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம் ப்ளஸ் நிறைய குரு பேர்ஸ்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும் ப்ளஸ் நியூமரோஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம் அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து அந்த ஆரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஆரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம் ஆரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவை இல்லை பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா ஸ்தானங்கள்னால் என்ன கேந்திரம்னா என்ன கோணம்னா என்ன தசானா என்ன புத்தினா என்ன நட்சத்திரம்னா என்ன அந்த ராசி மண்டலம் என்ன இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ப்ளஸ் லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க பார்க்க ஒரு பழகிடும் அடுத்து வாஸ்து நிறைய பேர் வந்து வீடு கட்டும்போது வீடு வந்து பிளான் போட்டோம் பட் சரியாக வரல வாஸ்து சரியில்லை இந்த வாடகை வீடு ராசி இல்லை இந்த சொந்த வீடு ராசி இல்லை இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இந்த குரூப் பயிற்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறையும் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண் வணக்கம்